எல்லாரும் சாப்பிடுவாங்க. நான் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக அவங்கள மறுபடியும் நான் மீட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான ஒரு ரொட்டீன் வீடியோ, ஆனால் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் தொடர்ந்து வந்து பாருங்கள். கேஸ் ஸ்டவ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலான்ட்டு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னுடைய டைரி, பழைய டைரியெல்லாம் எடுத்து ஏற கட்டிகிட்ருக்கேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களுடைய சபைக்கு போகும்போது அங்கே கொடுக்குற நோட்ஸ், அதாவது தேவ செய்தி எழுதுறதுக்கு வந்து டைரி வந்து யூஸ் பண்ணுவோம். வருஷ வருஷம் புது டைரி கண்டிப்பாக வாங்கி வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு டைரியுமே எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து கொடுப்பாங்க. எப்பவுமே வருஷ வருஷம் எங்கள் அப்பா வந்து டைரி வந்து கொடுப்பாங்க. அதாவது அப்பா வந்து பழைய கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அங்கே வந்து டைரி கொடுப்பாங்களா, அங்கேயே போய் டைரி போய் வாங்கிட்டு வருவார். அப்பா வந்து அங்கே வாங்கிட்டு வர சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு ஒரு அந்த டைரியை வந்து வாங்கி அவர் எங்ககிட்ட கொடுக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய மன திருப்தியாக இருக்கும். குளோரிக்கும் ராகுக்கும் டைரி வந்திருக்குமா, நான் டைரி வாங்கி தந்துடுறேன்னு அப்பா சொல்லிகிட்டே இருப்பார். அதனால் அவர் வந்து வாங்கிட்டு வந்த டைரியை தான் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பெஸ்ட்டு தானே நம்ம அப்பா கையில் வந்து நம்ம வாங்குறது. அதுக்கடுத்தது என்னுடைய கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு. பால், அதுக்கடுத்தது லாஸ்ட் டைம் நான் நூடுல்ஸ் வந்து கொதிக்க வச்சுருந்தேன், அந்த தண்ணியெல்லாம் கொட்டி நாசமாகிடுச்சு. சாம் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படின்னா சாம் வந்து சமைக்க விட்டால் ஃபுல் கிச்சனையும் நாசமாக்கிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறமா நான் க்ளீன் பண்ண போனோம். சாம்னா என்னுடைய ஹஸ்பண்ட். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், சாம்னா என்னுடைய ஹஸ்பண்ட், ஓகேவா? அவர் வந்து குக் பண்ணும்போது என்னென்னா கண்ணா மணிக்கு பொருளெல்லாம் வச்சுட்டு போயிடுவார். நான் க்ளீன் பண்ணுவேன். என்றைக்காவது நம்மளுக்கு உடம்பு சரியாகும் போது அவர் உள்ளே விட்றோம் பாருங்கள், ஃபுல்லாகவே கிச்சனையே ஒரு வழி பண்ணுருவார். சொன்னாலும் கேட்க மாட்டார். அவருக்கு வந்து சமைச்சா தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து மெஸ்ஸில் ஒர்க் பண்ணுறதுனால ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் அவருக்கு என்னென்னா எப்போ பார்த்தாலும் சமைக்க விடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா மிஸ்டர் மசில் அந்தோடைய க்ளீனிங் லிக்விட் வாங்கி தான் நான் வந்து இப்போது மேலே ஸ்ப்ரே பண்ணேன். அதுக்கப்புறமா வேஸ்ட் பேப்பர் நம்மக்கிட்ட இருக்கும் பார்த்தீங்களா, நியூஸ் பேப்பர் இல்லைனா டிஷ்யூ பேப்பர், அதை வச்சு நீங்கள் எது வேணாலும் தொடச்சிக்கலாம். நான் எப்போவுமே என்கிட்ட வேஸ்ட் பேப்பர் நான் சேர்த்து வச்சுருப்பேன் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்காக. நம்ம பொட்டணம் முட்டைகள் எல்லாம் வாங்கிட்டு வருவோம் பார்த்தீங்களா, அந்த பேப்பர் எல்லாமே நான் சேர்த்து வச்சுருப்பேன். அதை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். முன்னாடி வந்து நான் என்ன போட்டு இதில் வந்து க்ளீன் பண்ணிட்டதுன்னா கோலின் போட்டு க்ளீன் பண்ணுவேன். அது கூட சூப்பராக வந்து நமக்கு செட் ஆகும். என்னுடைய ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஸ்டவ். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்தி கம்பெனி. நான் வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து போயிட்டு என்னுடைய ஸ்டவ் வந்து நான் ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து அங்கே இருந்த சார் வந்து சில டிப்ஸ் எல்லாம் சொன்னார். அதுதான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டு ஸ்டவ்வில் வந்து சோப்பு போடவே கூடாதுங்க, சோப்பு போடக்கூடாது, அதுக்கடுத்து தண்ணி யூஸ் பண்ணவே கூடாதுன்னாரு ஸ்டவ்வில். அதுக்கு அவர் சொன்னார், இப்போ கரண்ட் இருக்குது, கரண்ட் அடுப்பை எடுத்துக்கோங்க, அதில் போய் நீங்கள் வந்து தண்ணியை வச்சு துடைப்பீங்களா, துடைக்க மாட்டிங்களா? அதே மாதிரி தாங்க இந்த அடுப்பும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணியை போட்டு துடைக்கிறாங்க, அதுக்கு அடுத்தது சோப் போட்டு கழுவுறாங்க, அப்புறமா அவங்க யூஸ் பண்ணுற விம் லிக்விடு அது மாதிரி, அதான் நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விடெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணுறாங்க, அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இடையில வந்து நான் என்ன பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த க்ளீனிங் ஐட்டம் அந்த ஸ்ப்ரே வந்து நான் வாங்கலை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா தண்ணி போட்டு தொடச்சிட்டேன். அதனால் என்னென்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அங்கே சிம் அப்புறமா பாயிண்ட் வைப்போம் பார்த்திங்களா, பற்ற வைக்கும்போது நம்ம அதை டேர்ன் பண்ணுவோம் பாருங்கள், அந்த சுவிட்சில் வந்து தண்ணி ஃபார்ம் ஆகி ஃபுல்லாகவே துரு பிடிச்சிச்சு. அதனால் ஒர்க் செய்வாமல், அதாவது அடுப்பு ஒர்க் பண்ணாமல் போயிடுச்சு. அதை நான் ரிப்பேர் பண்ண போகும்போது அவர் கேட்டார், தண்ணி போட்டிங்களான்னு கேட்டார். ஆமாம் சார்னு தண்ணி போடலாமாங்கன்ட்டு என்னை பிடிச்சி திட்டினார். அதோட இன்னும் ஸ்டவ் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்புறமா அவர் க்ளீன் பண்ணி அந்த அடுப்பெல்லாம் எடுத்து கொடுத்த பிறகு சொன்னார், இது மாதிரி தண்ணி போடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, ஒரு லிக்யூட் என்னங்க ஒரு 100 ரூபா தானங்க இருக்கும் பாட்டில், அதை வாங்கி தொடச்சா போகுது அப்படின்னு சொன்னார். ஓகே சார், நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணணுன்ட்டு இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர். சரவணா ஸ்டோருக்கு போயிருந்தோமா, அப்போ வந்து அங்கே வந்து கேலண்டர் வந்து கொடுத்தாங்க. அந்த கேலண்டரை தான் நான் டேட்டு கிழிக்கவே இல்லை. சரி, அதில் பேப்பர் இருந்துச்சு, அதனால் டேட்டு வந்து கிழிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 21 பேப்பர் கிட்டே இருந்துச்சு, நான் டேட்டே கிழிக்கலை.
அதனால் என்ன பண்ணேன்னா அந்த பேப்பரெல்லாம் கிழித்து ஸ்டவ்வை வந்து தொடச்சிட்டு இருக்கேன். எப்பவுமே நான் கேலண்டருடைய பேப்பர் எல்லாமே வச்சு தான் நான் வந்து ஸ்டவ்வை வந்து தொடைப்பேன். ஏன்னா டிஷ்யூ பேப்பரெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது வேஸ்ட் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுவேன். நான் க்ளீன் பண்ண பிறகு ஸ்டவ் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். அங்கே கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க. சில பேர் தீக்குச்சியெல்லாம் பற்ற வச்சு ஸ்டவ் வந்து பற்ற வைப்பாங்க, அதெல்லாமே டேஞ்சர். எங்கள் அம்மா இன்னும் வரை அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் லைட்டரெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது ஸ்டவ் வந்து நம்ம காலையில் ஆன் பண்ணுறோமா, அதுக்கு அடுத்தது நம்ம குக் பண்ணின்ற பிறகு ஸ்டவ்வை அணைச்சிட்டு கீழே வந்து நம்ம சிலிண்டரில் வந்து ரொம்ப ரொம்ப ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி வைக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் இருந்தோன்னா அது ஓப்பனில் இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டு தூங்கும்போது ஆனால் கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடணும். வெளியில் போகும்போது கண்டிப்பாக நம்ம வந்து கீழே வந்து லைட்டர் பக்கத்தில் இருக்கிறத வந்து ஆஃப் பண்ணிடணும். சிலிண்டர்லேருந்து கேஸ் நம்மளுக்கு வரும் பார்த்திங்களா, அந்த ரெட் கலரில் மண்டை மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டவ் வந்து எவ்வளோ சுத்தமாக சூப்பராக இருக்குன்ட்டு. நான் ஒன்றுமே பண்ணலை, அந்த லிக்விட் ஊற்றிட்டு நம்ம வேஸ்ட் பேப்பரை வச்சு தொடச்சி 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 எடுத்துட்டேன். நாலு பக்கமும் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். எப்போவுமே நான் இப்படி தாக்க பண்ணுவேன். நீங்கள் இந்த ஸ்டவ் க்ளீனர் வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன அந்த எண்ணெய் தன்மை பிசு பிசுன்ட்டு அப்புறமா அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் வராது. நல்லா நம்மளுக்கு ஒரு பஃப்யூம் போட்ட மாதிரி ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் மிஸ்டர் மசில். அது வந்து யூஸ் பண்ணலாம்னா கோலின் போட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். எக்காரணம் கொண்டும் தண்ணி எலுமிச்சப்பழம் சோப்பு அதெல்லாம் போட்டு ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணாதீங்க. அது பர்னரில் எல்லாமே போயிட்டு துரு பிடிச்சிடும்ட்டு நம்மளுக்கு சொன்னதை தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நானும் அப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப நாளாக நான் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸ்டவ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கிளாஸ் ஸ்டவ் எல்லாமே வாங்கி வைக்கிறாங்க. எனக்கு வந்து இது மாதிரி ஸ்டீலில் தான் பிடிக்கும். அதனால நான் ஸ்டீலில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரீத்தி ப்ராண்டு கிட்டத்தட்ட இந்த ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இன்னொன்று வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து யூஸ் பண்ணுவேன். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். என்னுடைய கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி நான் குட்டியாக தான் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே தொடர்ந்து ரொட்டின் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த என்னுடைய ஹாலில் வந்து இந்த டெக்கரேஷன் நான் வந்து பண்ணியிருந்தேன் பார்த்திங்களா, அதுதான் வந்து காட்டிகிட்ருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏற்கனவே வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியே என்னுடைய லிவிங் ரூமெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து ரொட்டீன் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கேட்டது இளநீர், அவள் தந்தது தேங்க. அந்த கடைக்கார என்னதான் பண்றது தெரியல, நானே போய் எடுத்துருக்கணும். என்னத்த பண்ண, ரொம்ப கோபமா வருது. நான் குடிக்கும்போது நினைச்சேன் என்னடா இது தண்ணியே வரலையே அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். பாத்தீங்கன்னா இது பாருங்க, தேங்காய் வலி வாரி இருக்காரு. நான் சட்னியா இருக்கிறதா போறேன். நான் எடுக்கிறது எப்பவுமே கெஸ்ட் பண்ணி எடுக்கிறது கரெக்டா எடுத்துருவேன். அதுக்கப்புறமா பின்னாடி பாருங்க, கொஞ்சம் தான் ரெடி பண்ணிருக்கேன். அந்த சேர் டேபிள் மட்டும் போட்டிருக்கேன், மிச்சதெல்லாம் உள்ளே இருக்குது. என்னென்னா கிறிஸ்மஸ்க்கு வந்து நாங்கள் வந்து செட் போட்டோம் பார்த்தீங்களாங்க, அதனால எங்களுடைய டைனிங் டேபிள் அதுக்கடுத்தது இங்கே இருந்த பொருள் இங்கே தான் சுருதி பேட்டி இருக்கும். காலையில் எழுந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். எல்லாமே மாறி போச்சு. வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி. நம்ம ஒரு பொருளை போட்டுட்டு மாப்பு அடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் மிச்சப்படி ஒன்றும் இல்லை. மாப்பு அடிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அடிக்கலை. எங்களுக்கு வேறு ஒரு சண்டே வந்து எங்கள் வீட்டில் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கெட் டுகெதர் இருக்குது. அதுக்கெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிழமை, ஐயோ வெள்ளிக்கிழமை, ஓகேவா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாம் வந்து காஃபி போட்டு கொண்டு வந்துருக்குறாங்க. இன்றைக்கி சீக்கிரமாக சாம் வந்துட்டாரு. சாம்க்கு வந்து என்னை திட்டிகிட்டே இருக்கிறாரு. ஏன் தெரியுமா, நான் பழைய மாதிரி வீடை வச்சுக்க மாட்டேங்கிறான்னா அது அவருக்கு ரொம்ப கோபமாக ஃபீலிங் இருக்காரு. நான் இன்றைக்கி அது பண்ணித்தரேன், இன்றைக்கி அது பண்ணலான்னு நினச்சிருக்கிறேன். என்ன காரணம், எப்பவுமே ஒரே மாதிரி எல்லாருமே இருக்க முடியாது. கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா, அது சேஞ்ச் ஆகிறது தப்பு இல்லை. ஆனால் ரொம்ப நம்மளுடைய தரத்துலேருந்து கீழே இறங்கக்கூடாது. அது என் வாழ்க்கையில் ரொம்பவே நான் பண்ணியிருக்கிறேன். அதனால் அவர் திட்டிக்கிட்டே இருக்கிறாரு, என்ன வீடு க்ளீன் பண்ண மாட்டேங்கிற, வீடு க்ளீன் பண்ண மாட்டேங்கிற, வரும்போதெல்லாம் டென்ஷனாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அதனால் சரின்ட்டு நான் க்ளீன் பண்ணிட்டு தான் இருந்தேன். அது என்னென்ன தெரில, இன்றைக்கி வந்து பாருங்கள் 7:30 வந்திருக்காரு. 7:30 அவர் வரவே மாட்டார், 12 தான் வருவார். இன்னைக்கு என்னமோ அவர் சீக்கிரமாக வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காரு தெரியல. என்னங்க வந்திருக்கீங்க, சொல்ல மாட்டேன். காலைல சண்டை போட்டு போயிட்டாரு, அதனால ஐஸ் வைக்க சீக்கிரமாக வந்திருக்காரு. அதான் உண்மை.
ஆஃப்டர்நூன் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டோம் நாங்கள், தக்காளி தொகு வச்சுருந்தோம், அதனால் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு இது ஈவினிங் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்களே, அதனால் நான் என்ன பண்ணேன்னா டிவி கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காண்ட்ருந்தேன். ஈவினிங் வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது குக் பண்ண போகலான்ட்டு உட்காண்ட்ருந்தேன். என்னுடைய வீட்டில் வந்து இந்த டீ லைட் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இல்லைன்னா சப்போஸ் ஒரு நாள் கூட நான் இது மாதிரி பற்ற வச்சு ஃபுல்லாகவே அழகு பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா நம்ம வீடே நம்ம தானே ரசிக்கணும், அதனால் அந்த அழகை பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அப்படியே தூக்கம் வந்துச்சு. இதெல்லாம் நான் வீடியோஸ் எடுக்கலை, ஹஸ்பண்ட் தான் எடுத்துருந்தாங்க போல், நானே அப்புறமா தான் பார்த்தேன் எடுத்து வச்சுருக்காரு அப்படின்ட்டு. இந்த லைட் எல்லாமே நம்ம வீட்டில் வந்து இப்போ போட்டிருக்கோம், அதாவது கிறிஸ்மஸ்லேருந்தே நம்ம வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சிந்தியாக்கா கிஃப்ட் பண்ணனால அந்த லைட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, அந்த ரெண்டு லைட்டுமே. இது வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்டாக நம்ம வீட்டில் இருக்கிற லைட்டு தான். இப்போ குயிக்காக முட்டைக்கறி வந்து செய்ய போகிறோம். அந்த முட்டைக்கறி எப்படி செய்யணுன்ட்டு நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் ஹீட் ஆன பிறகு எண்ணெய் ஊற்றுறேன், நல்லெண்ணெய் ஊற்றுறேன். அப்புறமா சீரகம் சோம்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது ஒரு பிரிஞ்சி இலை. எப்போவுமே என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு தான் நான் சமைப்பேன். அதுக்கு அடுத்தது வெங்காயம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கு அடுத்தது தக்காளி, தேவையான அளவுக்கு தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு நாலு போட்டிருக்கேன். அதுக்கடுத்தது உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா நமக்கு வதக்கி அது அந்த தக்காளி ஜூஸ் எல்லாம் நல்லா நம்மளுக்கு வந்துடணும். நான் நல்லெண்ணெய் போட்டு சமைக்கிறேன். நம்ம எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. சமையலுக்கு பொறுத்தவரை நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயே வந்து நம்ம சமைச்சிக்கலாம். எல்லா பொருளுமே நல்லதாக இருக்கும். முட்டை வந்து தோலெல்லாம் உரித்து ஒரு பக்கமாக வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இறைச்சி மசாலா போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவிலேருந்து எங்கள் அக்கா வாங்கிட்டு வந்தாங்க அந்த கறி மசாலா, அது தான் போடுறேன். அந்த மசாலா மட்டும் தான் போட்டுருக்க, எதுவுமே நான் போடலை. அதுக்கடுத்தது முட்டையை வந்து நான் எல்லா சைடுமே ஒரு அஞ்சாறு வெட்டி முட்டையை வந்து உள்ளே போட்டேன். முட்டையை அவிச்சு வச்சுருந்தேன், போட்டுட்டு நல்லா கிளறிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து முட்டை கிரேவி செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிடுவாங்க, எல்லோரும் சாப்பிடுவாங்க. நாலு முட்டை தான் வச்சுருக்கேன். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் செஞ்சுருக்கேங்க. நீங்கள் செய்வீங்களா? ஒரு வெங்காயத்தை வச்சு செஞ்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை வச்சு செஞ்சுருக்கேன். நான் அஞ்சு தக்காளி போட்டிருக்கீங்கள, அதை சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. வாசனை எப்படிங்க இருக்க? வாசனை நல்லா இருக்கு, டேஸ்ட் பாத்துட்டு நல்லா இருக்கு. அதுக்கு காரணம் வந்து உண்மையை சொன்னா இந்த மசாலா தாங்க. யாருமே தெரியாது இந்த மசாலா, இதுக்கு விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எங்க அக்கா வாங்கிட்டு வந்தது மலேசியால இருந்து. பாபா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இறைச்சி மசாலா ஏற்கனவே ஒண்ணு காலி ஆயிடுச்சு, இப்பதான் இன்னைக்குதான் இந்த ஓப்பன் பண்ணேன், காலி பண்றேன். கருவேப்பிலை கொத்தமல்லி நீங்கள் போட்டுக்கலாம். அன்றைக்கி நான் வந்து போடலை. அதுக்கு அடுத்தது நாங்கள் வந்து ரசம் வச்சுருந்தோம். அதுக்கு அடுத்தது இந்த முட்டைக்கறி வச்சு சாப்பிட்டாச்சு. ஏன்னா நான் முட்டை குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாகவே வச்சேன், ஏன்னா அடுத்த நாளும் எனக்கு குழம்பு வந்து காலையில் வேணும். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன ரொட்டீன் தான், நான் வந்து ரொட்டீன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன். ஏன்னா வீட்டில் சாப்பாடெல்லாம் இருந்ததுனால ரசமெல்லாம் இருந்ததுனால எனக்கு வந்து இந்த முட்டைக்கறி செய்கிற ரெசிபி மட்டும் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறமா இந்த கேஸ் ஸ்டவ் பற்றி சொன்னதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சின்ன ரொட்டீன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். எங்களையும் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குளோரி ராகவன். பை பாய். வேற யாரை நம்புவே? உம்மை விடனான் வேற யாரை நம்புவே? ஆதரவாய் வந்திரே கரவெடுத்து நடத்து சென்றேன். ஆதரவாய் வந்திரே கரவெடுத்து நடத்து சென்றேன். உம்மை விடனான் வேற யாரை நம்புவேன்?